சென்னை அணைமின் நிலையம் சார்பில் வெங்கப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு 1,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 வகுப்பறை கட்டிடம் அணைமின் நிலைய இயக்குநர் ஷெல்கே அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்து வெங்கப்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி கடந்த 3 ஆண்டுகளாக 100% தேர்ச்சியை பெற்று மாவட்டத்திலேயே முதன்மை பள்ளியாக திகழ்கிறது. இப்பள்ளி அங்கே இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் சுமார் 280 மாணவ மாணவிகள் பயில்கின்றனர். இப்பள்ளி கட்டிடம் பழுதடைந்தும் போதிய வகுப்பறை வசதியின்றி மாணவர்களும் மாணவிகளும் படிப்பதற்கு சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் வெங்கப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமிர்தம் ஏழுமலை சென்னை அணைமின் நிலைய இயக்குநரிடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை வைத்தார். அதன் பேரில் சென்னை அணைமின் நிலையம் சார்பில் சுற்றுப்புற கிராம மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,47,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 6 வகுப்பறைகள் கொண்ட நவீன வசதிகளுடன் கோடிய கட்டிடம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. சென்னை அணைமின் நிலைய இயக்குநர் ஷெல்கே சிறப்பாளராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமிர்தம் ஏழுமலை, சென்னை அணைமின் நிலைய பொறுப்புக்குழு தலைவர் சுபாமூர்த்தி, மனிதவள துணை பொது மேலாளர் வாசுதேவன், அணிமின் ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி, மனிதவள மேலாளர் ஜெகன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், ஏழுமலை பெற்றோர், ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சிகாமணி சார் இங்கே பாருங்க ப்ளீஸ் சார், இங்கே எவ்வளோ என் பாதி பேர் வரல குறுகுல 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 Thank you.